ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவிட்டி பற்றி பல கிரிட்டிசிசம்ஸ் வர்றதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ்னு ப்ரீச் பண்ணப்படுதே. நம்மெல்லாம் சாதாரண மனுஷங்க தானே, நெகட்டிவாக இருக்கிறதும் மனுஷங்களோட இயல்பு தானே. நெகட்டிவான தாட்ஸே மனுஷங்களுக்கு வராதா என்ன? ஹவு கேன் சம்வன் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ்? இது ஆர்டிஃபிஷியலாக இருக்கே. இதுதான் அந்த கிரிட்டிசைசர்ஸ் முன்வைக்கிற வாதங்கள். இதுக்கான விடைகளை தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ், நம்ம எல்லாரும் சாதாரண மனுஷங்க தான். பாசிட்டிவ் தாட்ஸை போல நெகட்டிவ் தாட்ஸும் நமக்கு வரதான் செய்யும், மனசு டிப்ரெஸ் ஆக தான் செய்யும். இது எல்லாமே நார்மல் தான். பட் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும், எப்பவுமே பாசிட்டிவாக இருங்கன்னு சொல்றது பாசிட்டிவிட்டி தியரி கிடையாது. நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள புகுந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அதை அனுபவிச்சுட்டு மீண்டு எழுந்து மறுபடியும் பாசிட்டிவிட்டிக்கு பின்னாடியே போங்கன்னு சொல்றது தான் பாசிட்டிவிட்டி தியரி. இருங்க, இன்னும் கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, மனசு மூட் அவுட் ஆகும், சோகமாக இருப்பீங்க, ரைட்? இப்போ அந்த சோகத்துக்கு ஒரு டைமர் செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், 10 நிமிஷம் வரதான் சோகமாக இருக்கணும்னு உங்கள் மொபைலில் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைமர் செட் பண்ணி வைங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அழுங்க, கத்துங்க, கதறுங்க, மனசார வருத்தப்படுங்க, முழுசாக அந்த வருத்தத்தை அனுபவிங்க, அதுக்கான ரெஸ்பெக்டையும் கொடுங்க. பட் அந்த டைமுக்குள்ளேயே நீங்கள் பட வேண்டிய கவலையை பட்டு முடிங்க. எப்போ அந்த டைமரில் நீங்கள் செட் பண்ணி வச்ச டைம் முடிஞ்சு அலாரம் அடிக்கிற சவுண்டு கேட்குதோ, அந்த நொடியில் இருந்து பாசிட்டிவ் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் பாசிட்டிவாக மட்டுமே இருக்க வேண்டிய நேரம். பட் அந்த நேரத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு கடமை ஒன்று பாக்கி இருக்குது, வாங்க சொல்கிறேன். ஒரு 2 வார்த்தை மந்திரங்க. பார்க்குறதுக்கு நெகட்டிவாக தெரிஞ்சாலும் உண்மையிலே ப்ராக்டிக்கலான பாசிட்டிவ் மந்திரம் அது. பாசிட்டிவிட்டியோட பயணிக்கிறதுக்கு எப்படி நிறைய அஃபர்மேஷன்ஸ் சொல்லுவோமோ, அது மாதிரி இந்த நெகட்டிவிட்டியை கடக்கிறதுக்கான அஃபர்மேஷன் இதோ, இதுதான் அந்த 2 வார்த்தை மந்திரம், காண்ட் சேஞ்ச். அதாவது, நடந்ததை மாற்ற முடியாது. காண்ட் சேஞ்சுங்கிற அந்த 2 வார்த்தையை கண்ணை மூடிட்டு மூச்சை இழுத்து விட்டுட்டு நடந்து முடிஞ்சு போன அந்த கஷ்டமான சம்பவத்தை நினச்சிட்டு தீர்க்கமாக சொல்லுங்க, வாய் விட்டு உச்சரிங்க. இட்ஸ் அ வே ஆஃப் டெல்லிங் யோர் ஓன் ஹார்ட் தட் நத்திங் கேன் பி சேஞ்ச்ட் அபவுட் த பாஸ்ட் அண்ட் ஹென்ஸ் It's time to move on and create more positive ones. இதை ஒன்று மட்டும் பண்ணிட்டா போதும், எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டியில் இருந்தாலும் அதில் இருந்து வெளியில் வர்றதுக்கான தெம்பும் அக்செப்டன்ஸும் தானாக வந்துடும். பேசிக்கலி, என்றைக்குமே நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு பாசிட்டிவிட்டி நமக்கு ப்ரீச் பண்ணாது. அதோட பயம் எல்லாம் எங்கே நம்ம நெகட்டிவாகவே இருந்துடுவோமான்னு தான். ஸோ ஸ்டே நெகட்டிவ் ஃபார் சம் டைம், பட் பி பாசிட்டிவ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டைம். உன் வாழ்க்கை உன் கையில்.